Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. We will talk about the recipe and Sappotta milkshake. That is healthy. This is healthy. இப்ப நான் ரெண்டு சப்போட்டா பழத்தோடையும் தோல் உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிட்டு இதில் இருக்க விதைகளெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து சப்போட்டா பழம் ஜூஸ் மட்டும் குடிக்காமல் அதோட இன்னொரு பொருளை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் இந்த ரெண்டு சப்போட்டா பழம் ஆட் பண்ணிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 4 பேரிச்சம்பழம் இதோட எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்துலேயும் சப்போட்டா பழத்துலேயும் இனிப்பு இருக்கும். உங்கள் இனிப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த இனிப்பே போதுமானது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சில்லுன்னு இருக்க பால் இதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதை 1 கப்பில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு 1 கப் கொடுத்தா கூட வயிறு நல்லா ஃபில்லாக இருக்கும். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் கார்னிஷ்க்காக முந்திரி பருப்பு இது மேலே தூவி விட்டுறேன். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு சப்போட்டா பழம் மில்க் ஷேக். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.